ஒரு சேவல் 10 கோழி மிதிக்கும் ஈஸியாக. அதே மாதிரி கோழிகள் 15 முட்டை வரைக்கும் வைக்கும். 15 முட்டை வச்சுன்னா 10 முட்டை வரைக்கும் சாதாரணமாக பொரிக்கும், 12 முட்டை ஈஸியாக பொரிக்கும். இதனுடைய கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு சாறு இதெல்லாம் வைக்கிறதுக்கு அருமையாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த கோழி வெயிட் அதிகம் போடாதனால லாபம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. இப்போ பெருவடையெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2-3 கிலோ வரும், அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு லாபம் வரும். நீங்கள் சிறுவடை வளர்த்துறீங்கன்னா முத முதல்ல குஞ்சு எடுக்கும்போது கண்டிப்பாக அது பறக்கும். 10 அடி உயரத்தில் 100 மீட்டர் வேகமாக கண்டினியூஸாக பறக்கக்கூடிய அளவுக்கு அது கெப்பாசிட்டி இருக்குது. அதில் ஒரு ட்ரிக் இருக்குது. நீங்க உள்ள இருந்து ஃபர்ஸ்ட் அதை இப்படி வச்சு ஃபுட்டு தள்ளி வைக்கும் போது எல்லா கோழியும் ஓடி வந்து சாப்பிடும். அப்ப சிலது மட்டும் ஓடி வந்து சாப்பிடாது, அதுக்கு உடம்பு தெரியலன்னு அர்த்தம். அதை கண்டுபிடிக்கிறக்காக தான் நம்ம அப்படி பண்றோம். ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் டோஸ். ஹை, நாங்கள் உதயா. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் குடிமங்கலம் பக்கத்தில் இருக்க குப்பம்பாளையம்ங்கிற கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஃபார்மில் ஆல்ரெடி நம்ம 2 வீடியோக்கள் போட்டிருக்கோம். இது 3வது வீடியோ. அந்த வீடியோலாம் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க. இந்த ஃபார்மில் இவர் டிராகன் ஃபுட் ஃபார்மிங், அப்புறம் லெமன் ஃபார்மிங், இது மட்டும் இல்லாமல் கோழிகள், நாட்டு கோழிகள் வச்சிருக்காரு. அந்த கோழிகள் எப்படி பராமரிக்கிறாரு, அதை எப்படி மார்க்கெட் பண்ணுறாரு, இப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. நம்மக்கிட்ட நம்ம வந்து சிறுவடை கோழி மெயினாக பண்ணுறோம், பெருவடையும் கொஞ்சம் வளர்த்துறோம். பெருவடை வந்து அசில் கிராஸ் மாதிரி இருக்கிறது இருக்குது. இது நமக்கு அறிமுகப்படுத்தி விட்ட நண்பர் சண்டையெல்லாம் அந்த சண்டை சேவல் அந்த இதில் பாரம்பரியமாக இருந்தவங்கிறனால அவங்க பெருவடை வளர்த்துனாங்க. அவங்க கிட்ட இருக்க குஞ்சுகள் தான் நம்ம பெருவடை வச்சுருக்கோம். அவங்க வந்து இந்த சிறுவாணி பக்கத்தில் இருக்காங்க. நம்ம சிறுவடை கோழிகள் வந்து எடுக்கிறது என்ன பண்ணோம்னா, சிறுவடை கோழிகள் அதிகமாக புலங்கிறது வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடலூர் ஏரியா, வடலூர், அதுக்கப்புறம் அரியலூர், இங்கெல்லாம் நிறைய வீடுகளிலே வளர்த்துவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், வீடு ஒவ்வொரு வீடாக போய் ஒரு ஒரு வீட்டுக்கு ஒரு கோழி ஒரு சேவல், அந்த மாதிரி 2 கோழி 1 சேவல்னு ஒரு 16 உருப்படி எடுத்துகிட்டு வந்து இப்போ நம்மக்கிட்ட 100 ஆச்சு. நிறைய சேவல் வந்து ஒன்றுக்கு ஒன்று பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு பொங்கல்லாம் பிச்சுக்கிட்டு இருந்தது. சேவல் நிறைய க்ளோஸ் பண்ணோம், ஒரு 50 சேவல் இப்போ சமீபமாக க்ளோஸ் பண்ணோம். மிச்சம் ஒரு இப்போ ஒரு 60 உருப்படி இருக்குதுங்க. இது வந்து ஒரு 200 உருப்படி வளர்த்திட்டு முட்டை குஞ்சு கறி இது மூணும் பண்ணணுங்கிற ஐடியாவில் வளர்த்திட்டு இருக்கிறேன். இது வளர்த்துறக்கான மெயினான காரணம் வந்து எலுமிச்சைக்கு கோழி உரம் நல்லது. இப்போ நம்மளே கோழி வளர்த்தி உரம் போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுனால இதுங்க உரத்தை தேவைக்காகவும் வளர்த்துருங்க. பராமரிப்பு பொறுத்த வரைக்கும் சிறுவடை வந்து வறட்சி கிளைமேட்டு தாங்கும், நல்ல வெயில் தாங்கும். பெருவடையை விட நல்ல வெயில் தாங்கும். பெருவடைகள் பொதுவாக வந்து அதனுடைய ஏரியாவே நல்ல கிளைமேட் இருக்கக்கூடிய ஏரியாவில் தான் பெருவடை அதிகம் இப்போ தமிழ்நாட்டிலே இருக்குது. சிறுவடை வந்து வறட்சி ஏரியாலே நல்லா வரக்கூடியது. இப்போ பராமரிப்பில் பார்த்தீங்கன்னா இந்த வெய்ய காலத்தில் இதுக்கு வந்து சோர்வாயிரும் அப்படிங்கிற கதையெல்லாம் கிடையாது. ஆனால் மழை காலத்தில் வேகமாக சளி பிடிக்கும், வேகமாக சளி பிடிக்கும். இந்த சிறுவடைகள் வந்து வெயிட்டு கம்மியாக இருக்கனால நீங்கள் வந்து மருந்து கொடுத்து காப்பாற்றுறக்குள்ளே இறந்து போயிடும், சளியிலேயே இறந்துடும். ஸோ இந்த கோழிகளுக்கெல்லாம் வந்து வருமுன் காப்போங்கிறது தான் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா மழை காலத்தில் வந்து சின்ன வெங்காயம் நிறையா கொடுப்போம், அப்புறம் வந்து வேப்பலை கொஞ்சம் கொடுப்போம். அதுக்கப்புறம் வெய்ய காலத்தில் என்ன பண்ணுவோம்னா வெட்டி வேரும் இன்னொன்னையும் வந்து இது குடிக்கிற தண்ணி ஸ்டோர் பண்ணுற தொட்டியிலே போட்டுருவோம் குளிர்ச்சிக்காக, அப்படி கொடுப்போம். உணவை பொறுத்த வரையில் நம்ம கம்பெனி ஃபீடுக்கு போகிறதே இல்லைங்க, நம்மளே தானியம் வாங்கி மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். அது தானியம் என்னென்ன தானியம் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை, அதுக்கப்புறம் இது கம்பு, சோளம், மக்கா சோளம், அதுக்கப்புறம் தவிடு, நெல் தவிடு, கொஞ்சம் கருவாடு, கடலை புண்ணாக்கு, இது போக கொஞ்சமாக அரிசி, அது கூட வந்து தேனை, இதெல்லாம் வந்து எப்படி பண்ணுறோம்னா இந்த சத்து மாவு உற்பத்தி பண்ணுற கம்பெனிகள்லாம் வேஸ்ட் மாதிரி கீழே கொட்டினதை அதெல்லாம் பொறுக்குவாங்க. அதை வந்து ஒருத்தர் வந்து சோர்ஸ் பண்ணி பேர்ட்ஸுக்கெல்லாம் ஃபீடாக விற்றுக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட வாங்கி கொடுக்கறதுனால அதில் வந்து தினை, அதுக்கப்புறம் அந்த குதிரைவாளி அந்த மாதிரி சில ஐட்டங்கள்லாம் நமக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்குது, அதுவும் கலந்து கொடுக்குறோம். இந்த மாதிரி உணவு தான் நம்ம கொடுக்குறோம். இதில் வந்து சப்ளிமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா விமரால் அப்படின்னு சொல்லி ஒரு சப்ளிமெண்ட் இருக்குது. அது எதுக்கு கொடுக்குறோன்னா இம்யூனிட்டி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத விமரால்ங்கிற ஒரு சப்ளிமெண்ட்டு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் மழை காலத்தில் வந்து ஓஃப்ளாக்சின்னு இருக்குது, அது வந்து இந்த சளிக்கு கொடுக்குற மருந்து. வருமுன் காப்போம்னு கொஞ்சமாக அதை கொடுத்துருவோம். இது போக தடுப்பூசி ரெகுலராக எல்லாத்துக்கும் போட்டுருக்குங்க. தடுப்பூசி வந்து பிறந்த 7 நாளுக்கு உள்ள வந்து F1 வேக்சின் போட்டுருவோம். அதுக்கப்புறம் ஒரு மாதத்தில் லசோட்டா. இந்த சிறுவடை வந்து வெயிட் அதிகம் வராதுங்கிறனால இதுங்க வெயிட்டு வந்து ஒரு 1/2 கிலோ தாண்டற வரைக்கும் லசோட்டா தான் மந்த்லி. வெயிட்டு தாண்டினதுக்கப்புறம் தான் RDKV வேக்சின் போடுவோம். RDKV இதெல்லாம் வந்து வெள்ளக்களிசலுக்கு போடுற தடுப்பு மருந்து. நீங்கள் விருப்பப்பட்டால் அம்மைக்கு தடுப்பு மருந்து இருக்குது, அதையும் சேர்த்து போடலாம். நான் அது போடலைங்க. இப்போ நம்ம பண்ணையில் வந்து என்னென்னா பக்கத்தில் 200 மீட்டர் தள்ளி பிராய்லர் பண்ண இருக்குது. ஸோ இவங்களுக்கு எல்லா ரிஸ்கத்தோட தான் இவங்க இருக்கிறாங்க. நான் எடுத்துகிட்டு வந்த சிறுவடை உருப்படி 7. அந்த 7 உருப்படி வந்து குஞ்சு போட்டு அதுங்க வளர்ந்து செத்து அந்த 7 வந்து ஒரு கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு 7 தான் மெயின்டைன் ஆகிட்டு இருந்தது. அப்போ எனக்கு கோழி வளர்ப்பு பற்றி ஒன்றும் தெரியாது. அந்த 7 வச்சு மட்டும் கற்றுக்கிட்டேன். ஓரளவு கற்றுக்கிட்டு கான்ஃபிடென்ட் ஆனதுக்கப்புறம் போய் ஒரு 16 உருப்படி எடுத்துட்டு வந்தேன். அதுதான் இப்போ 100+ ஆகி அதில் சேவல் நிறையா வந்து சேவலை கழித்து இப்போ 60 இருக்குதுங்க. இப்போ இந்த 60 சீக்கிரமே 200 மாற்றிடுவேன். 200 வந்து ஒரு 20 சேவல் 100 கோழி வச்சுக்கலாம் அப்படிங்கிற
அப்படிங்கறதுல. ஏன்னா சிறுவடையை பொறுத்த வரைக்கும் ரீப்ரொடக்டிவ் ரொம்ப வீரியமா இருக்கும். ஒரு சேவல் 10 கோழி மிதிக்கும் ஈஸியா. அதே மாதிரி கோழிகள் 15 முட்டை வரைக்கும் வைக்கும். 15 முட்டை வச்சுன்னா 10 முட்டை வரைக்கும் சாதாரணமா பொறிக்கும், 12 முட்டை ஈஸியா பொறிக்கும். பட் இந்த வருஷம் கொடூரமான வெயில் இருந்தனால நிறைய அடையெல்லாம் ஒழுங்காவே உட்காரல. ஸோ இதுக்கப்புறம் இன்குபேட்டர் வாங்கி வைக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஆனா சிறுவடை வச்சிருக்கவங்க முக்காவாசி இன்குபேட்டருக்கே போக மாட்டாங்க. என்ன காரணம்னா அதுவே நல்லா அடை உட்காரும். அதனால இது ரீப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி ரொம்ப சூப்பர். வெயிட் வந்து இது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இந்த சிறுவடை கோழியினுடைய ஒரு அடல்ட் கோழியினுடைய உயிர் எடையே வந்து 800 கிராம் 850 கிராம் தான் இருக்கும். நீங்க கறியினுடைய எடைன்னு பாத்தீங்கன்னா 500 கிராம் 550 தான் வரும். சேவலோட அதிகபட்ச வெயிட் வந்து 1.5 கிலோ தான் வரும். ஆனா இதனுடைய கறி ரொம்ப டேஸ்டா இருக்கும். குழம்பு சாறு இதெல்லாம் வைக்கிறதுக்கு அருமையா இருக்கும். இந்த கொங்கு மாவட்டங்கள்ல எல்லாம் வந்து பெருவடை அதிகம் வளர்த்துறதுனால இவங்க சிறுவடை அதிகம் சாப்பிட்றது இல்லை. மிச்ச எல்லா ஏரியா தமிழ்நாட்டிலையும் சிறுவடை நல்லா சாப்பிட்றாங்க. இப்போ நான் கொங்கு ஏரியாவில் இருக்கனால நமக்கு இந்த ஊரில் இறைச்சி விற்பனைலாம் நமக்கு கம்மி தான். ஆனால் நம்ம கிட்ட குஞ்சுகள் நிறைய பேர் அந்த மிச்ச மாவட்டங்களில் இருக்கவங்க வாங்கிட்டு போய் அவங்க பெருசாக வளர்த்தி கறிக்கு வித்துறாங்க. இப்போ நம்ம கறி மூவ்மெண்ட்டை விட நம்ம குஞ்சுகள் மூவ்மெண்ட்டு டிமாண்டு நல்லா இருக்குதுங்க. இந்த சிறுவடை வந்து இன்னொன்று என்னென்னா இது நல்லா பறக்கக்கூடிய தன்மையோடது. ஸோ நான் வந்த புதுசில் என்ன வாங்கின புதுசில் என்ன பண்ணேன்னா இது மேலே பூரா மீன் வலை போட்டுருந்தேன். இப்போ அந்த மீன் வலையில பிஞ்சோன்னே ஏன் ரீப்ளேஸ் பண்ணலாம், இந்த கோழிங்கெல்லாம் இங்கேயே இருந்து பழகிருச்சு. இதுங்க குஞ்சு பொறிச்சாலும் அந்த குஞ்சுகளும் இதுக்குள்ளே இருந்து பழகிரும். ப்ளஸ் நான் நிறைய மரம் வச்சுட்டேன் அடையிறது, அதனால இதை தாண்டி வெளியே பறக்காதுங்கிறனால இப்போ நான் வலையை நான் ரீப்ளேஸ் பண்ணல. கரெக்டானது ஆகட்டும். ஆனால் நீங்கள் சிறுவடை வளர்த்துறீங்கன்னா முத முதல்ல குஞ்சு எடுக்கும்போது கண்டிப்பாக அது பறக்கும். 10 அடி உயரத்தில் 100 மீட்டர் வேகமாக கண்டினியூஸாக பறக்கக்கூடிய அளவுக்கு அது கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கணும் வளர்த்துறவங்க. இது கண்டிப்பாக பறக்கக்கூடிய ஒரு வகை. உங்ககிட்ட நிறைய மரம் இருக்க ஒரு காடு இருக்குன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் வெறும் ஒரு நெல் வயல் வச்சிருக்கிறீங்க, கோழி வளர்த்துறீங்கன்னா அது மரத்தை தேடி போயிடும். அப்போ நீங்கள் ஒரு என்க்ளோசரில் தான் வளர்த்தணும், அதுக்குன்னு மரங்கள் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சக்கரப்பழம் மரம் லைனாக போட்டிருக்கிறோம். இது வந்து நிழலுக்கு தான். இது வந்து 8 மாதத்துலேயே நல்லா வளர்ந்துடும். இப்போ இந்த மரத்தினுடைய வயசே பார்த்தீங்கன்னா 1 வருஷம் தான் இருக்கும். எவ்வளோ பெருசு வளர்ந்துருச்சு பாருங்க. இதில் அழகாக எல்லா கோழியும் இதிலே அழகாக உட்காந்துக்குது. ஸோ நிழலுக்காக இந்த மரம். அப்புறம் உள்ளேயே கொஞ்சம் எலுமிச்சை போட்டிருக்கிறோம். அதுங்களோட உரம் அப்படியே டைரெக்டாக விழுகும், அதில் வளரட்டும்னு கொஞ்சம் போட்டிருக்கிறோம். அது போக 2-3 வேப்ப மரம் விட்டுருக்கோம். இதெல்லாமே நிழலுக்கு தான். ஸோ இந்த கோழிகள் வளர்த்துறீங்கன்னா கொஞ்சம் மரங்கள் நிறையா இருந்துச்சுன்னா வெளியே போகாமல் அந்த மரங்கள் அடைஞ்சிட்டு இருந்துக்கும். இப்போ நைட்டே பார்த்தீங்கன்னா ஷெட்டுக்குள்ளே பாதி கோழி போகாது, இந்த மரத்திலே உட்காந்துக்கும். சிறுவடை வந்து அந்த மாதிரி. இப்போ இதே வந்து நம்ம கிட்ட இருக்க பெருவடை வந்து பார்த்தீங்கன்னா அதுங்க அதிகம் பறக்காது. ஸோ சிறுவடையில் இதெல்லாம் தான் பாயிண்ட்டுங்க. அதே மாதிரி சிறுவடை வந்து இன்னைக்கு நிறைய ஜென்யூனாக கிடைக்கிறது இல்லை. எடை விட்டு தான் நிறைய பேர் சிறுவடைன்னு வித்துறாங்க. சிறுவடை நான் சொல்கிற வெயிட்டு வச்சு கண்டுபிடிக்கலாம் ஒன்று. ரெண்டாவது வந்து சிறுவடைக்கு வந்து அந்த காது மாதிரி இந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கிற இடத்துல வெள்ளையாக இருக்கும் நிறையா சிறுவடைகளுக்கு. அது கட்டாயமாக இருக்கணும்னு இல்லை, பட் வெள்ளையாக இருந்ததுன்னா அது நல்ல இதுதான். அதுக்கப்புறம் உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போட் ஷேப்பில் இருக்கும். பின்னாடி இருக்க அந்த பொங்கு அதெல்லாம் வந்து பெருவடைக்கு வர்றது வந்து ஒரு மாதிரி விரிஞ்சு இப்படி வரும். சிறுவடைக்கு ஷார்ப்பாக இப்படி முடியும் போட்டு மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த மேலே வர்ற கொண்டை வந்து ஒரே ரோதம் ஷார்ப்பாக வரும். இந்த பூ கொண்டையெல்லாம் வராது. இது அப்படி வந்துச்சுன்னா அதில் ஏதோ கலப்பு இருக்குன்னு அர்த்தங்க. வேறு சிறுவடைக்கு அடையாளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில நிறங்கள் வந்து அதிகமாக வரும். காக நிறம் சேவல் நிறையா வரும். அதுக்கப்புறம் சிறுவடையில் இருக்க நிறங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருமையிலே அந்த அங்கே ஒரு கோழி ஓடுது பாருங்கள், அந்த நிறம் நிறையா வரும். அதுக்கப்புறம் இங்கே கருப்பு வெள்ளை கலந்த ஒரு நிறம் இருக்குது பாருங்கள், இந்த நிறத்துலையும் வரும் நிறையா. இந்த நிறமும் வரும். இதுங்கெல்லாம் வந்து காமனாக அக்கறாகிற ஒரு நிறங்கள் சிறுவடையில். ஸோ அதனால நீங்க சிறுவடை எடுக்கும் பொழுது இந்த கோழி பாருங்க நல்லா அந்த மேல இருக்க பொங்கு ஷார்ப்பா மேல போய் இப்படி போட்டு மாதிரி நிக்குது பாருங்க, அதுதானுங்க. ஸோ இதில் வச்சு தான் நம்ம அந்த சிறுவடை தூய சிறுவடைன்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே பிரதர், இந்த கோழி குஞ்சுகள் நம்ம எவ்வளவுக்கு வாங்குறோம், இது வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம எவ்வளவுக்கு சேல் பண்ண போறோம், இதுக்கு ரெண்டுக்கும் இடைப்பட்டமான அந்த செலவுங்கிறது என்னென்னத்துக்கு செலவாகுது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த கோழி வெயிட் அதிகம் போடாததுனால லாபம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. இப்போ பெருவடையெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2-3 கிலோ வரும், அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு லாபம் வரும். பொதுவாக இந்த கொங்கு மாவட்டத்தில் இப்போ நாட்டுக்கோழி விலை நல்லா ஏறி இருக்குது. காரணம் பிராய்லரும் விலை ஏறி இருக்குது. 350-360 இந்த வருஷம் வந்துருச்சு பிராய்லர். ஸோ நாட்டுக்கோழி கறியா வித்தீங்கன்னா 800 ரூபாய்க்கு விற்கலாம். உயிரடையோட கொடுத்தீங்கன்னா 650 வரைக்கும் கொடுக்கலாம். அதே நம்ம சிறுவடையெல்லாம் தேடி எடுக்கிறவங்களுக்கு நம்ம 650 வரைக்கும் கொடுக்குறோம். உயிரடை பெரிய உருப்படி. குஞ்சுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் குஞ்சுன்னு சொல்லுவாங்க, அது வந்து ஒரு நாள்லேருந்து ஒரு வாரம் வரைக்கும் இருக்கும். அந்த குஞ்சுகள் வந்து நம்ம வந்து ஒரு 60 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இப்போ போன வருஷம் 55 கொடுத்துருந்தோம். இந்த வருஷம் கொஞ்சம் உற்பத்தியுமே நம்ம கம்மி, டிமாண்டு நிறையா இருக்குங்கனால 60 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஒரு மாதம் குஞ்சும் கொடுக்குறோம், அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 140 ரூபாய்க்கு கொடுக்குறோம். போன வருஷம்லாம் வந்து 130 ரூபாய்க்கு கொடுத்து ஒரு 10 ரூபா மட்டும் ஏற்றிருக்கிறோம். இந்த நான் எடுத்த கோழிகளில் நான் என்ன பண்ணேன்னா அந்த கடலூர் வடலூருக்கு மெனக்கெட்டு ட்ராவல் பண்ணி அங்கே போய் கிராமத்தில் எடுத்தேங்கிறனால அங்கே வந்து சகஜமாக நிறைய கோழி வளர்ப்பாங்க. அவங்க வந்து ஒரு 5 மாசம் குஞ்சை வந்து எனக்கு ஒரு 300 ரூபாய்க்கு தந்தாங்க. அது வந்து வீடு 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 தேடி போய் எடுத்த
எடுத்தேன். ஸோ எனக்கு டிராவல் எக்ஸ்பென்ஸ் அதெல்லாம் கணக்கு வச்சு பார்க்கும்போது அந்த 5 மாதம் குஞ்சு எனக்கு ஒரு 500 ரூபா செலவு பண்ணியிருப்பேன் நான் ஒரு குஞ்சுக்கு. இது வளர்றது பார்த்தீங்கன்னா இதனுடைய முழு வெயிட்டு அடையிறதுக்கு 8-9 மாதம் ஆயிரும். எப்போ இருந்து முட்டை வைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.5 மாதத்துலேருந்தே வைக்க ஆரம்பிச்சிடும். ஒரு வருஷத்துக்கு வந்து 4 தடவை 3-4 தடவை கண்டிப்பாக போடும் முட்டை. ஒரு தடவை போடும்போதே 15 முட்டை வரைக்கும் கண்டிப்பாக வைக்கிங்க. அந்த 15ல் பொறிப்புத்தன்மை 12 வரைக்கும் பொறிக்கும். ஸோ இதில் வந்து முட்டை சைஸும் வந்து ரெகுலர் முட்டை விட சின்னதாக தான் இருக்கும். காடை முட்டை விட பெருசாக இருக்கும், ஆனால் ரெகுலர் முட்டை விட சின்னதாக இருக்கும். முட்டை உற்பத்தின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கோழி 15 முட்டை ஒரு தடவைக்கு போடுது. அப்போ நீங்கள் ஒரு 3 தடவை கணக்கு வச்சோம்னா கூட ஒரு 50 முட்டை வரைக்கும் சாதாரணமாக ஒரு கோழி ஈஸியாக கொடுத்துரும். நான் சொல்கிற 4 தடவை கண்டிப்பாக வைக்கும். அப்போ ஒரு 70 முட்டை வரைக்கும் கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ நம்ம வந்து இங்கே கறி அதிகம் வாங்காததுனால நம்ம குஞ்சுகளாக விற்பனை பண்ணுறோம். குஞ்சுகள் வந்து நல்ல டிமாண்ட் இருக்குது. இப்போ நம்ம உற்பத்தி தான் கம்மியாக இருக்குது. நமக்கு வருஷத்துக்கு 2000 குஞ்சு வரைக்கும் கேட்குறாங்க. நம்ம கையில் ஒரு 200 கோழி பக்கம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம 2000 குஞ்சு கொடுத்துடலாம். ஆனால் இப்போ வந்து நம்மளோட உற்பத்தி வெறும் 300 குஞ்சு தான் ஆகிட்டுருக்குது. ஏன்னா நான் இடையில இந்த சேவல்லாம் நிறைய கழிச்சு விட்டேன். நிறைய சேவலாக தான் நமக்கு வந்தது ஒரு 2 தடவை. இப்போ தான் கொஞ்சம் கோழி குஞ்சுகள் வந்துட்டுருக்கு. இதில் வந்து லாபம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இருக்கிற ஏரியா நீங்கள் கொங்கு மாவட்டத்தில் இல்லாமல் இருந்தால் இதில் நல்ல லாபம் எடுக்கலாம். ஏன்னா மக்களுக்கு இதோட அருமை தெரியும். நிறைய வாங்குவாங்க, காசு கொடுத்து பெரிய உருப்படியும் வாங்குவாங்க, சின்னதும் வாங்குவாங்க, நல்ல டிமாண்ட் இருக்கும். இங்கே இருக்கும்போதே உங்களுக்கு குஞ்சு மட்டும்தான் நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்பி விடணும். டிரான்ஸ்போர்ட்டில் வந்து குஞ்சுகள் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி சில சிக்கல்லாம் இருக்குது. நான் வந்து இந்த கோழி வளர்த்துறது உரத்துக்காகவும் வளர்த்துறேங்கிறதுனால இதில் இருக்கிற லாபத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு பண்ணுற செலவு இது கொடுத்துட்டா கூட எனக்கு போதுங்கிற அளவுக்கு தான் நான் நினைக்கிறேன். பட் இது சீரியஸாக சிறுவிடை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொங்கு மாவட்டத்தில் அதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. என்ன கேட்டால் கொங்கு மாவட்டத்தில் இட வெட்டு கூட போங்க. இட வெட்டு கூட இங்கே நல்லா வாங்கிக்கிறாங்க. ஏன்னா கறி வெயிட்டு வருதுங்கிறனால இங்கே இந்த வெயிட்டு தான் பார்க்குறாங்க, டேஸ்ட்டு பார்க்கல. ஸோ கொங்கு மாவட்டங்கள் தவிர மிச்ச மாவட்டங்களில் வந்து இந்த இது தாராளமாக நீங்கள் வளர்க்கலாம். இதுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. உங்கள் இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தோன்னா ஒரு 3 தலைமுறைக்கு தான் நோய்கள்லாம் தாக்கும். 3வது தலைமுறையில் வந்து நோயே இருக்காது. இப்போ நமக்கே வந்து மொதல் அந்த 16 செட்டு விடும்போது குஞ்சு பொறிக்கும் போது அந்த குஞ்சுகளில் வந்து ஒரு 40% இறந்தது. ஏன்னா கிளைமேட்டு வேறு, இடம் வேறு, அந்த இதனால அப்புறம் வேறு நோய் தொற்றுலாம் வந்துட்டு இருந்தது. அதே அந்த சர்வைவான மிச்ச 60%லேருந்து குஞ்சுகள் எடுத்ததில் அதில் எனக்கு ஒரு 30% தான் டெத் இருந்தது. அடுத்த தடவை 20-30 அதுக்கும் அடுத்த தலைமுறையில் எனக்கு டெத்தே இல்லை. இந்த டிசீஸுக்கு டெத்துனா எப்படி நடக்கும்னா ஏதாவது அடிபட்டு இந்த சாப்பாடு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கோழிகள்லாம் கொத்தும்போது இந்த குஞ்சுகளை விரட்டி விடும் பொத்தியெல்லாம். அப்போ அந்த சேவல் தூக்கி எரியறதுல அடிபட்டு அந்த மாதிரி தான் லாஸே தவிர நோயில் பெரிய இறப்பு இல்லை. இத்தனைக்கும் பக்கத்தில் பிராய்லர் பண்ண இருக்குதுங்க. இதுகளுக்கு உணவு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு முறை வைக்கிறோம். எப்போன்னா காலையில் அதுங்க வெளியே மேய விடுறதுக்கு ஷெட்டை ஓப்பன் பண்ணோன்னா வச்சிருவோம். அதில் ஒரு ட்ரிக் இருக்குது. நீங்கள் உள்ளேருந்து ஃபஸ்ட்டு அதை இப்படி வச்சு ஃபுட்டு தள்ளி வைக்கும்போது எல்லா கோழியும் ஓடி வந்து சாப்பிடும். அப்போ சிலது மட்டும் ஓடி வந்து சாப்பிடாது. அதுக்கு உடம்பு சரியில்லைன்னு அர்த்தம். அதை கண்டுபிடிக்கிறக்காக தான் நம்ம அப்படி பண்ணுறோம். அதே மாதிரி சாயங்காலம் அடையிறதுக்கு முன்னாடி வைப்போம். அந்த மாதிரி 2 வேளை நல்ல கேப் பண்ணி வைக்கும்போது ஓடி வந்து சாப்பிட்ற கோழிகள் ஓடி வராமல் இருக்குது, கொஞ்சம் குறுகுது அப்படிங்கிறதெல்லாம் அப்போ தான் தெரியும். ஏன்னா நீங்கள் ஒரு 10 கோழி 20 கோழின்னா எல்லா கோழியும் நீங்கள் கண் பார்வையால் பார்க்கலாம். 100 கோழி 200 கோழி வளர்த்தும் போது உங்களுக்கு எதுக்கு வியாதி இருக்குன்னா அவ்வளோ டக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் நீங்கள் இந்த உணவு போடும்போது கண்டுபிடிச்சிடலாம். தண்ணியுமே பார்த்தீங்கன்னா எல்லா நேரமும் தண்ணி ஃபில் பண்ணி வைக்க கூடாதுங்க. தண்ணி வந்து காலையில வச்சுட்டு அதுக்கப்புறம் விட்டுறணும். சாயங்காலம் கொஞ்சம் வைக்கணும். மிச்சம் இருந்தா கூட கமுத்தி கூட விட்டுறணும். ஏன்னா தண்ணி தொடர்ந்து இருந்துட்டே இருந்ததுன்னா இதுங்களுக்கு சளி பிடிக்கிற வாய்ப்பு அதிகமாகுது. தண்ணி கம்மியா இதுங்க கன்சியூம் பண்ண போனா இதுங்க பெட்டரா சர்வைவ் ஆகுதுங்க. ஓகே, இவ்வளவு நேரம் எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த உங்க ஃபார்ம் பத்தி மூலமே எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு தேங்க்யூ. ரொம்ப நன்றிங்க. நீங்க பண்ற விஷயம் பெரிய விஷயம். நிறைய விவசாயிகள் எப்படி விவசாயம் பண்றாங்கன்னு எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறீங்க. இதனால பல பேர் பயனடைகிறாங்க. இது வந்து எல்லாருமே எல்லாருனாலையும் டிராவல் பண்ண முடியாது. நீங்கள் அவங்களுக்காக டிராவல் பண்ணி அவங்களுக்கு காமிச்சு கொடுக்குறீங்க. அவங்க கண்ணாக இருந்து இதை பார்த்து எல்லாரும் ஒழுங்காக ஃபாலோ பண்ணி பயனடைஞ்சாங்கன்னா அதுதான் சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக உங்களால் நிறைய பேர் பயனடைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நானே வந்து இந்த விவசாயத்தில் பாதி விஷயங்கள் வந்து உங்களை மாதிரி சேனல்ஸில் பார்த்து தான் பாதி கற்றுக்கிட்டேனுங்க. அதனால உங்கள் சேவைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து பண்ணுங்கள், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி சேனல்கள்லாம் நம்ம சும்மா வந்து என்டர்டெயின்மெண்ட் சேனல்ஸ் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். இந்த மாதிரி சேனல்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில் எப்படி முன்னேறது, விவசாயத்தில் எப்படி முன்னேறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் வருஷங்கள் போனால் உணவு பற்றாக்குறை வரும். அதெல்லாம் போக்கணும்னா நிறைய பேர் விவசாயத்தில் வரணும். அப்போ நிறைய பேர் வரணும்னா இந்த மாதிரி யூடியூபர்ஸ் வந்து அவங்களுக்கு வழி இருக்குன்னு காட்டினா தான் வருவாங்க. அதனால இவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் கண்டிப்பாக இவருக்கு சப்போர்ட் பண்ணுவேன். தேங்க்யூ வெரி மச் வந்து பேட்டி எடுத்ததுக்கு.